ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் பயக்ரீவம் உபாஸ்மஹே. இப்போ லாஸ்ட் டூ டேஸ் நம்ம வந்து சனாதன தர்மம் அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சனாதன தர்மம்னா என்ன? சனாதன அப்படின்னா எட்டர்னல், தர்மம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் லைஃப். எப்படி நம்ம எல்லாரும் நடந்துட்டோம்னா ஒரு கம்ப்ளீட் ஹார்மோனி இந்த உலகத்துக்கு இருக்குமோ அது தொன்று தொட்டு வந்த வழக்கத்தை சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றோம். சோ சனாதன தர்மத்துல முக்கியமான விஷயங்கள் சிலதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது சனாதனம்னா எட்டர்னல் பழேசுன்னு சொல்றோம். எவ்வளவு பழசு இந்த தர்மம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த யுகங்கள் விஷயத்த பத்தி நம்ம பேசினோம். முதல் நாளைக்கு சதுர்யுகம் பத்தி, இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம் அப்படின்னா சத்தியுகம் வரைக்கும் எவ்வளவு நாட்கள் ஆச்சு அப்படின்லாம் சொல்லி, பிரம்மாவோட ஒரு நாள் என்ன, அவரோட அவருக்கு 100 வயசு ஆகும் அப்படின்னா எவ்வளவு பழசா இருக்கும் இந்த பூமி அப்படின்லாம் சொல்லி, எவ்வளவு ஏன்ஷியன்ட் நம்மளோட திருஷ்டியில நம்மளோட சனாதன தர்மம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது எதுக்காக இவ்வளவு பழமை வாய்ந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நேத்திக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அதாவது வேதவியாசர் சொல்லியிருக்கிற விஷய பிரகாரம் இந்த பூமியில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் முன்னாடியே அவ சொல்லியிருக்கா. அதாவது இந்த உலகத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் பாத்துக்கணும், மரங்களை வெட்டக்கூடாது, பரஸ்பரம் பாவயத்தக மியூச்சுவலி பெனிஃபிஷியலா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுமே தவிர இந்த உலகமே நம்மளுக்குதான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது, எப்படி மிருகங்களை பாதுகாக்கணும், துளசி எப்படி வந்து ஏரை பியூரிஃபை பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேத்திக்கு நம்ம பார்த்தோம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு விஷயங்கள் முக்கியமா என்ன அப்படின்னா, சனாதன தர்மம், சனாதன தர்மம் நம்மளுக்கு எவ்வளவு தேவை. ஏன்னா நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கு, ஆனா அந்த கல்ச்சர்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற மீதி நம்மளுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா யூஸ் ஆகுமா அப்படின்னா வி ஆர் நாட் ஷுவர் இல்லையா. ஆனா சனாதன தர்மத்துல அத்தனை விஷயங்கள் இருக்கு, எது நம்ம இன்னைக்கு கூட அப்ளை பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னைக்கு மட்டும் இல்ல நாளைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளோட தர்மத்துல இருக்கு. இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட வேர்ட்ஸ் நம்ம கேள்விப்படுறோம், ஆனா இதெல்லாம் என்ன அப்படின்னே புரிய மாட்டேங்கிறது. இப்போ மத்த ரிலிஜியன்ஸ்ல யார போய் நம்ம கேட்டாலும் உங்களோட அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவ டக்குன்னு ஒரு புக்கை சொல்லிடுவா இல்லையா. சோ கிறிஸ்டியன்ஸ்ட கேட்டா பைபிள் பா, முஸ்லிம்ஸ்ட கேட்டா குரான் பா, எவ்ரிபடி ஹேஸ் அ ஒரு டெக்ஸ்ட், இதான் அத்தாரிட்டின்ட்டு. நீங்க ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஹிந்துஸ் கிட்ட போய் கேட்டேள் அப்படின்னா உங்களோட ஸ்கிரிப்சர் எது அப்படின்னு கேட்டா 10 வெவ்வேறு பதில்கள் வரும். ஏன் 10 பதில்கள் வரும் அப்படின்னா நம்மளோட கல்ச்சர் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர், யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய கல்ச்சர் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் இல்லையா, ஒரு ஃபார்மேட் இல்லையா, ஸ்ட்ரக்சர் இல்லையா அப்படின்னா சிஸ்டம் ஃபார்மேட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ இங்க நம்ம இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ண போறோம்னா, இப்போ எதுக்காக சனாதன தர்மம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த 2 நாள் பேசியாச்சு. இப்போ இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரோட ஒரு ஓவர்வியூ ஐடியா பார்க்க போறோம். அப்போ நம்மளுக்கு தெரியும், அதாவது ஓ ஸ்ட்ரக்சர்ல இந்த இடத்துல இதை பத்தி தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு வரும். இப்ப உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறா, இது வந்து மகாபாரதத்திலேயே சொல்லியிருக்கு அதனால நீங்களாம் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்பா. பட் என்ன ஆகும் அப்படின்னா மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்டேஷன் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ், அந்த ஒரு டயத்துல நடந்த நிறைய ஈவெண்ட்ஸை டாக்குமெண்ட் பண்றா. சோ மகாபாரதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம அதை அத்தாரிட்டியா எடுத்துக்க முடியுமா அப்படின்னா, யார் சொல்லியிருக்கா, எந்த சந்தர்ப்பத்துல சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தாதான் அது அத்தாரிட்டியா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், சரி அர்ஜுனா நீ சொல்றதே கரெக்ட்னு வச்சுண்டா கூட நீ இதெல்லாம் யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்பாரு. நிறைய இடத்துல என்ன நடக்கும்னா நீ சொல்றதே கரெக்ட், அதை மட்டும் எடுத்து அத அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிடுவா. சோ நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஹா கிருஷ்ணரே அர்ஜுனன்ட்டு நீ சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு, சோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்மளோட என்டையர் லைன் ஆஃப் திங்கிங் வேற டைரக்ஷன்ல போயிடும். அதனால என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஸ்ட்ரக்சர்ல எதெல்லாம் நம்ம அத்தாரிட்டின்னு எடுத்துக்கணும், எதெல்லாம் கான்டெக்ஸ்டுவலா எடுத்துக்கணும், எதெல்லாம் சிம்பாலிக்கா எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதோட ஒரு ஓவர்வியூ நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்.
சோ இன்னைக்கும் நாளைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஓவர் வியூ அகைன் அட் அ வெரி வெரி ஹை லெவல் தான் நம்ம பார்க்க முடியும் கிவன் த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் தட் வி ஹேவ். சோ அதுக்கப்புறமா ஒரு கிளிம்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்மளோட இந்த கல்ச்சர்ல பல்வேறு விஷயங்கள் இருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால அதை வந்து அனுபவிக்க முடியுமா அப்படின்னா நம்ம வெவ்வேறு வெர்டிகல்ஸ் எடுத்துட்டு இது இதுல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு அகெய்ன் பேர்ட்ஸ் ஐ வியூ என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த சிச்சுவேஷன்லயே என்னெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கா அதை பத்தியும் ஒரு ஹைலைட் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் பத்தி இருந்தா அர்த்தம் இல்ல இல்லையா. சோ ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிற பல்வேறு விஷயங்களும் அதுல இருக்கு. சோ அதை பத்தி வந்து ஃப்ரம் டே 5 டு டே 9 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டே 10 இஸ் கோயிங் டு பி ஆல் யோர்ஸ். சோ ஆல் யோர்ஸ் அப்படின்னா இந்த ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் திங் உங்களுக்கு ஷேர் பண்ணும்னாலோ இல்ல வந்து ஒரு ஃபீட்பேக் இருக்குனாலோ இல்ல க்வெஸ்டன்ஸ் இருக்குனாலோ இல்ல கோயிங் ஃபார்வர்ட் உங்களோட பிளான்ஸ் என்ன அப்படின்னாலோ நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். சோ டே 10 இஸ் கோயிங் டு பி அ கம்ப்ளீஷன் ராப்பிங் அப் ரீகேப் அண்ட் த டே வில் பி யோர்ஸ். சோ இதுதான் நம்மளோட பிளான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். சோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட அத்தாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து பகவத்கீதா நம்மளோட அத்தாரிட்டியா அப்படின்னா ஆமா அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ராமாயணம் நம்மளுக்கு அத்தாரிட்டியா? அத்தாரிட்டி தான் அப்படிம்போம். அப்ப புராணங்கள் அதுவும் அத்தாரிட்டி. சோ ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வந்துடுது இல்லையா. சோ உண்மையில நம்மளுக்கு எது அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம பாக்கணும். சோ நம்மளோட சனாதன தர்மத்துல என்ன அப்படின்னா ஆஸ்திகம் நாஸ்திகம் அப்படின்னு ரெண்டு சொல்வா. சோ இப்ப சாதாரண கலோக்கியல் லாங்குவேஜ்ல நம்ம என்ன சொல்றோம், ஆஸ்திகா அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவா, நாஸ்திகர்கள்னா நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்ட்டு. நம்மள அந்த மாதிரி சொல்லல. யாரெல்லாம் வேதங்களை பிரமாணமா எடுத்துக்கிறாளோ அவ எல்லாரும் வந்து ஆஸ்திகர்கள் அப்படின்னு சொல்றா. ஏன்னா வேதங்கள்லயே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டர்பிரேட் பண்ணி இதனால இல்லைன்னு சொல்றவா கூட இருக்கா. அப்போ வேதத்தை யாரெல்லாம் பிரமாணமா எடுத்துக்கிறாளோ அவ எல்லாருமே வந்து ஆஸ்திகர்கள், வேதத்தை பிரமாணமா இல்லாதவர்கள் நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்றா. இவ எல்லாரையுமே அந்த ஒரு ஃபோரம்ல கொண்டு வந்துடுறோம். சோ இப்போ ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்றா, சனாதன தர்மம் அப்படின்னு தான் இதுக்கு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பர்ஷியன்ஸ்லாம் நம்மள வந்து இன்வைட் பண்ணும் போது சிந்து நதிக்கு இந்த சைட்ல இருக்கிறவாலாம் வந்து அவளுக்கு சா ஹா அது மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்றதுனால சிந்து ஹிந்துவாயி மருவி வந்தது அப்படின்லாம் இருக்கு. ஆனா புராணங்கள்ல கூட ஹிந்து ஹிந்துஸ்தானம் அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ வாட் எவர் இட் இஸ் நம்மளது வந்து சனாதன தர்மம், தொன்று தொட்டு வர தர்மம். இப்போ இதோட பிரமாணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், I'll just share the document. டாக்குமெண்ட் விசிபிளா இருக்கா? விசிபிள் மாமி. சோ விசிபிளா இருக்கு. ஓகே. சோ இப்போ இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படினா நம்ம மூணு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாலேஜ் அட் ஒன் லெவல், வித்யா அப்படின அர்த்தம். வித்யா அப்படின்னா ஞானம், நாலேஜ் அப்படின்ட்டு. சோ இந்த வித்யா அப்படிங்கிறது எதெல்லாம் நம்மளுக்கு நாலேஜ் சோர்சஸோ அதை வந்து நம்ம வித்யா அப்படின்னு சொல்றோம். அந்த நாலேஜ் நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ண 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 என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் கிடைக்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து தர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தர்சனத்தை நம்ம இதுக்கும் மேல அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஸ்ட்ரக்சர் கொடுத்து எல்லாருக்குமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு டாக்குமெண்டட் இதுவா கொடுக்கும் போது அது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவா. சோ வித்யா, தர்சனம், சாஸ்திரம் அப்படின்னு மூணு கேட்டகரிஸ் நம்மளுக்கு இருக்கு. இப்போ வித்யா அப்படின்னா அதுக்கு என்ன டெபினேஷன் சொல்றான்னா, யா வித்யா சா விமுக்தையே அப்படின்னு சொல்றா. முக்தி அப்படின்னா என்னன்னா ஃப்ரீடம். சோ நம்மளுக்கு எது ஃப்ரீடம் கொடுக்கறதோ அத வித்யை அப்படின்னு சொல்றா. சோ டெஃபினேஷன் ஆஃப் வித்யாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டிங்க. சோ யா வித்யா சா விமுக்தையே, சோ விச் எவர் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம் இஸ் வித்யா அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு மைண்ட்ல. அந்த டயத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியறது தெரியறது படிக்கிறேன், சே இது கிளாரிட்டி அப்படின்னு தோணுது இல்லையா. அந்த கிளாரிட்டி எது கொடுக்கறதோ அது வித்யா அப்படிங்கிறா.
அப்போ வித்யா என்ன ஆகுதுன்னா வெவ்வேறு லெவல்ல வந்து நம்மளுக்கு கிளாசிஃபை ஆகுது. இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும், அந்த டைத்துல ஒரு பர்டிகுலர் நாலேஜ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனுக்கு அது வந்து நம்மளுக்கு விமுக்தையே ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது, வெவ்வேறு சந்தர்ப்பத்துல வெவ்வேறு விதங்கள் கொடுக்கறது. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் வித்யா இருந்து 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 நம்மளதுல பராவித்யா அபராவித்யா அப்படின்னு ரெண்டா கிளாசிஃபை பண்ணா. அப்ப பராவித்யா அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா வித்யைகளும். சோ அபராவித்யா த அல்டிமேட், அதாவது அபராவித்யா அப்படின்னா மத்த எல்லா விஷயங்களும், பரா அப்படின்னா அது அல்டிமேட் நாலேஜ், அதாவது இந்த உலகத்திலேந்தே எது நம்மளுக்கு விடுதலை கொடுக்கறதோ அத வந்து த அல்டிமேட் நாலேஜ் அப்படின்னு சொன்னா. அப்போ அந்த அல்டிமேட் நாலேஜ் வேதம் அப்படின்னு சொன்னா. ஏன்னா வேதம் அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்துல வித் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு, அந்த வித்ல இருந்து வந்ததுதான் வேதம். அப்போ வேதம் தான் வந்து எல்லா நாலேஜோட அல்டிமேட் நாலேஜ் அப்படின்னு சொன்னா. அதனால யா வித்யாசா விமுக்தேன, அது அல்டிமேட் ஃப்ரீடம் கொடுக்க கூடிய வித்யா எது அப்படின்னா வேதங்கள். அதனால அது முதல் கிளாசிபிகேஷன். சோ இந்த வேதத்தை கான்டெம்ப்ளேட் பண்ணி 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 பீப்புள் ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்சிங் பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறது, அதை வந்து தர்சனம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தர்சனம்லாம் கிடைச்சிட்டு சில பேர் அதுலயே திருப்தி ஆயிட்டு ஆஹா இந்த தர்சனம் இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படின்னு இருக்கா. ஆனா சில பேர் ஓகே இதை இன்னும் மற்றவா எல்லாருக்கும் பரப்பணும், நமக்கு கிடைச்சதை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்ட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல சிஸ்டமேட்டைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போற மாதிரி சாஸ்திரங்களை வடிவமைக்கிறான். சோ இந்த மூணு வந்து நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ இப்போ தர்சனங்கள் அப்படின்னா பல்வேறு தர்சனங்கள் இருக்கும். அப்போ அவ அதுல அப்படி சொல்றா, இவா இதுல இப்படி சொல்றாளே, இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்சஸ் இருக்கே அப்படின்னா டிஃபரன்சஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட், அவ பாக்குற விதம் டிஃப்ரெண்ட். இப்போ ரெண்டு பேர் ஒரே மூவிய பாக்குறானா கூட ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. அப்போ நம்ம சொல்ற விஷயம் அந்த பர விஷயம் அல்டிமேட் விஷயம், அப்போ எக்ஸ்பீரியன்சஸ் டிஃபர் ஆகும், டிஃபர் ஆகுதுனால தர்சனங்கள் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால வித்யா தர்சனம், அந்த தர்சனத்துக்கு அப்புறம் சாஸ்திரம், சிஸ்டமேட்டைசிங் ஆஃப் நாலேஜ். சோ இந்த வேதம் தான் அல்டிமேட் நாலேஜ் கொடுக்கறதுன்னு சொல்றேன் இல்லையா. அப்போ நம்ம ஏன் வந்து இந்த வேதம் மட்டும்தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடாது, வேதம் தெரியறது வேதம் தான் இதுன்ட்டு. சோ அது ஒன்னத்தை படிச்சா போதுமா, நம்பர் ஒன் க்வெஸ்சன். நம்பர் டூ, ஏன் வந்து நம்ம அந்த வேதத்தை அல்டிமேட்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். மூணு காரணத்துக்காக வேதங்கள் தான் நம்ம பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். பிரமாணம் அப்படின்னா அத்தாரிட்டி அப்படின்னு அர்த்தம். எந்த காரணங்கள் அப்படின்னா, நம்பர் ஒன், நேத்திக்கு நம்ம இதோட ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம் ஏற்கனவே. ஒண்ணு வந்து அபௌருஷேயம் அப்படின்னு நேத்திக்கு பார்த்தோம். பௌருஷேய அப்படின்னா ஒரு புருஷனால் எழுதப்பட்டது, இட் இஸ் அ ஹியூமன் எஃபர்ட் அப்படின்னா வந்து பௌருஷேயம் அப்படிம்போம். இது வந்து அபௌருஷேயம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் பியாண்ட் ஹியூமன் எஃபர்ட், இட்ஸ் சூப்பர் ஹியூமன் திங் தட் வி ஹேவ் பிகாஸ் நோ ஹியூமன் கேன் கான்செப்சுவலைஸ் வாட் எவர் இஸ் தேர் இன் இட். ஸோ அல்டிமேட்டா அபௌருஷேயமா இருக்கக்கூடியது. ஏன்னா இப்போ ஒரு ஹியூமன் எழுதினா அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹியூமனோட பயஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவளோட தாட் தான் அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ண போகுது. செகண்ட், அவ எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் வந்து அந்த டைத்துல எவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்ததா ரிசல்ட்ஸ் இருக்க முடியும். மூணாவது, அந்த காலத்துக்கு எது கரெக்டோ அது பிரகாரம் தான் இருக்க முடியும் இல்லையா. சோ பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிளா இருக்கணும் அப்படின்னா இட் கான்ட் பி ஆத்தர்ட் பை அ ஹியூமன். அதனால வேதங்கள் அப்போ ஒரு சேயமானது அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது, அனாதியானது, ஒரு ஸ்டார்ட் டேட் கிடையாது வேதத்துக்கு. இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம், வேத வியாசர் தான் வந்து வேதத்தை வந்து கொடுத்தார் அப்படின்னா அவர் கொடுத்தாரா, கொடுக்கல, அவர் அதை கம்பைல் பண்ணி நம்மளுக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள் பார்ட்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா அது வரைக்கும் இருந்தவாளுக்கு அது அப்படியே புரிஞ்சிக்க கூடிய திறமை இருந்தது. ஆனா துவாபர யுகம் இனிமே கலியுகம் வரப்போகுது, இவாளுக்குலாம் அந்த திறமை இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணி சிம்பிளர் ஃபார்மேட்ல கொடுத்ததுனால அது வேதவியாசரோட வேலை, வேத வியாசர் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது. சோ இப்போ வேதங்கள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்ததா, வால்மீகி காலத்துல வேதம் இருந்ததா, இருந்தது. அதுக்கு முன்னாடி கிருத்தயுகத்துல வேதங்கள் இருந்ததா, இருந்தது. கிருத்தயுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வேதங்கள் இருந்ததா, இருந்தது. சோ அப்போ பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்றாரு, நான் வந்து இந்த மனுவுக்கு உபதேசம் பண்ணேன்,
இக்ஷ்வாகுக்கு உபதேசம் பண்ணேன், சூரியனுக்கு உபதேசம் பண்ணேன் அப்படிங்கிறது. அப்ப எப்பவுமே இருந்திருக்கு இந்த வேதம், அதனால அனாதி அப்படின்னு தெரியுது. அனந்தம் அப்படின்னா த நாலேஜ் கண்டெய்ன்ட் இன் வேதாஸ் வந்து எண்ட்லெஸ் பவுண்ட்லெஸ் நாலேஜ். இன்னைக்கு கூட நம்ம சொல்றோம் இல்லையா, நாலேஜ் இஸ் அன்எண்டிங் அப்படின்னு. அந்த மாதிரி அனந்தாவை வேதாகா அப்படின்னு சொல்ற எண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடியது இந்த வேதங்கள். அப்போ இந்த மூணு காரணங்கள்னால த அத்தாரிட்டி நம்ம எல்லாருக்கும் சனாதன தர்மத்தை நம்ம பிராக்டிஸ் பண்றோம் வாழ்க்கையிலன்னு சொல்லணும்னா, யாராவது இது வேத வாக்கியம் அப்படின்னு சொன்னானா நம்ம அதை அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மூணு காரணங்களுக்கு அனாதி, அப்பௌருஷேயம், அனந்தம், இந்த மூணு காரணத்தினால. சோ இப்போ அன்எண்டிங் அவ்வளவு நாலெட்ஜ் அப்படிங்கிறதுக்கு வேதத்திலேயே வந்து ஒரு உபமா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து பரத்வாஜ மகரிஷிய பத்தி. அதாவது பரத்வாஜ மகரிஷி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் துரோணாச்சாரியார் தெரியும் இல்லையா. துரோணாச்சாரியார் வந்து பையன். சோ பரத்வாஜ மகரிஷி என்ன பண்ணாருன்னா ஒரு சங்கல்பம் எடுத்திருந்தாரு, வேதங்களை முழுசா வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆயுள் 100 வயசு அப்படின்னு வேதங்கள் சொல்லியிருக்கு. சதமானம் பவதி சதாயு புருஷ, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இது. அப்போ சத ஆயுகு, சத ஆயுகு அப்படின்னா 100 வயசு வாழலாம். இப்ப உடனே நம்மளுக்கு கேள்வி வரும், 100 வயசு வாழலாம் அப்படின்னு சொல்றோம், ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு ஆயுள் இருக்கிறதா தெரியலையே. ஒவ்வொருத்தர் வெவ்வேறு ஏஜ்ல வந்து இருக்கா, பிறக்கிறா, கிளம்பிடுறா அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, ஒண்ணு நம்மளோட கர்மானால இந்த டிஃபரன்சஸ் வருது, தோ வி ஆர் எலிஜிபிள். இதை வந்து ஒரு ப்ரீபெய்ட் கார்டு, நம்மள்கிட்ட ஒரு போன் கார்டு இருக்கு, ஓகே 300 மினிட்ஸ் டாக் டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அப்படின்னா, நம்ம அந்த 300 மினிட்ஸ வந்து ஒரு மாசம் வச்சு யூஸ் பண்ற பீப்புளும் இருப்பா, அதை 2 நாள்ல முடிச்சுட்டு ஓகே என்னோட ப்ரீபெய்ட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றவாளும் இருப்பா இல்லையா. சோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அப்படின்பா. அப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆயுள் 100 வருஷம் நம்ம வச்சிக்க கூடிய ஆயுள், ஆனா நம்ம ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர், இங்க இருக்கிற என்வாயர்மெண்ட், பொல்யூஷன், மத்த எவ்வளவோ ஃபேக்டர்ஸ்னால அந்த ஆயுள் நம்ம மாத்திடுறோம். ஆனா கடவுள் நம்மளுக்கு ஒவ்வொரு ஹியூமனுக்கும் கொடுக்கறது சத ஆயுள் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அப்போ இந்த பரத்வாஜ மகரிஷி என்ன பண்றதுன்னா, ஓகே இந்த 100 வருஷங்களுக்குள்ள நான் வந்து வேதத்தை கம்ப்ளீட்டா அத்தியாயனம் பண்ண ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறார். அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றார். 100 வருஷங்கள் முடிஞ்சிடுறது, அவருக்கு வந்து ஓகே நம்மளோட டைம் முடிஞ்சிடுது அப்படின்னு தோணும் போது, ஆனா அவருக்கு ஒரு திருப்தி வரல, வேதங்கள் படிச்சு முடிச்சோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே வரல. அதனால மறுபடியும் வந்து பிரம்மா கிட்ட தவம் இருக்கார், இங்க பாருங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஆயுள் நீண்டுச்சு கொடுங்கோ, ஏன்னா இந்த வேதத்தை நான் வந்து ஃபுல்லா அத்தியாயனம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், நான் வந்து கையில எடுத்துட்டு வேலை இன்னும் முடியல, அதனால அதை முடிக்கணும், அதனால எனக்கு இன்னும் ஒரு 100 ஆண்டு வேணும் அப்படிங்கிற பிரம்மா தரேன் அப்படின்னு சொல்றேன். சோ அடுத்த 100 வருஷம் அதே மாதிரி ஃபோக்கஸ்டா கம்ப்ளீட்டா வந்து வேதத்தை அத்தியாயனம் பண்றேன். அந்த 100 வருஷம் ஆயிடுத்து, ஆனா அவருக்கு மறுபடியும் ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருக்கு, இன்னும் நம்ம முடிக்கலையே, 100 வருஷம் நினைச்சு 200 வருஷம் ஆயிடுத்து இன்னும் முடிக்கலையே அப்படின்னு மறுபடியும் பிரம்மாட்ட எனக்கு நீட்டிப்பு கொடுங்கோ அப்படிங்கிற. சோ இப்ப 300 வருஷங்கள் ஆயிடுத்து, ஆனா அவரோட சிச்சுவேஷன் மாறின மாதிரி அவருக்கு தெரியல. அப்போ பிரம்மா வந்து இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு வேதத்தை வந்து முழுசா அத்தியாயனம் பண்ணணும்னு ஆசை. உடனே பிரம்மா வந்து அவருக்கு ஒரு திருஷ்டி பார்வையை கொடுத்து, உங்க பின்னாடி பாருங்க 3 மலை தெரியுறதா அப்படிங்கிறது. ஆமா 3 மலை தெரியறது அப்படிங்கிறது. சரி, அந்த மலையிலேருந்து போய் ஒவ்வொரு மலையில இருந்தும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புல்லு எடுத்துட்டு வாங்கோ அப்படிங்கிறது. சோ பரத்வாஜ மகரிஷி அந்த ஒவ்வொரு மலையிலேருந்தும் ஒவ்வொரு கை அளவுக்கு புல் எல்லாத்தையும் எடுத்துன்னு வர்றார். எடுத்துன்னு வந்து பிரம்மாட்ட வந்து ஓகே 3 கைப்பிடி அளவுக்கு இப்ப புல் இருக்கு, எதுக்கு இதை பண்ண சொன்னேன் அப்படின்னு. இந்த 300 வருஷத்துல நீ கத்துன்னு இருக்கிறது இந்த 3 கைப்பிடி அளவு புல் தான், கத்துக்காதது அங்க பின்னாடி இருக்கு இல்லையா அந்த மலை அளவுக்கு இருக்கு, அதனால எத்தனை ஜென்மங்கள் எடுத்து உன்னால முடிக்க முடியும்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குற. அப்போதான் இவருக்கு புரியறது, ஆஹா இவ்வளவு பெரிய விஷயம், அனந்தாவை வேதாகா அப்படின்னு சொல்றாரு. சோ அன்எண்டிங் அந்த வேதத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து
அதோட ஸ்கோப் சோ ஹியூஜ் தட் இட் இஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது. இன்ஃபேக்ட் இதுல இருந்துதான் வந்து நம்ம எல்லாருக்கும் தமிழ்ல தெரிஞ்ச பழமொழி இல்லையா, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு பெருசு நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள். அப்போ வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லியிருக்கு, தெரியாத பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதுல நம்ம நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். சோ இப்போ இதுல நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஓவர்வியூ, ஒரு ஐடியா. இப்போ வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஸ்ருதி அப்படின்னு சொல்றோம். ஸ்ருதி அப்படின்னா செவி வழியா வந்தது, கேட்டு கேட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணது. நான் நேத்திக்கு நம்ம பேசும்போது சொன்னேன் இல்லையா, இந்த ஓரல் ட்ரெடிஷன்னால நம்மளால இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்த்து வைக்க முடிஞ்சுது, இல்லைன்னா இவ்வளவு காலப்போக்குல அழிஞ்சிருக்கும். ஆனா அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணதுனால இன்னைக்கு கூட ட்ரெடிஷன்ல ஒரு சில விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த ஸ்ருதி பரம்பரை தான் வந்து இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்றோம். வேதத்திலேயே வந்து வேதாங்கம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ வந்து நம்மளுக்கு பாடி இருக்குன்னா பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அத மாதிரி வேதாங்கங்கள் ஆறு அப்படின்பா. அப்போ நாலு வேதங்கள், ஆறு எக்ஸ்கியூஸ் மீ ஆறு வேதாங்கங்கள் அப்படின்னு சொல்லுவா. இப்போ ஸ்ருதி அப்படிங்கிறது எப்படி காது வழியா வருது அப்படின்னு சொல்றோமோ, அப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒரு குரு இருப்பர், அவ சிஷ்யர்களுக்கு கத்து கொடுப்பா, சிஷ்யர்கள் மறுபடியும் குரு கிட்ட சொல்லி காட்டுவா. சோ அது வந்து டெஸ்டட் ப்ரூவன் மெத்தடாலஜிக்கு அப்புறம் தான் அந்த சிஷ்யன் வெளில போய் அதை கத்து கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் வரும், அந்த ஒரு குவாலிபிகேஷன் வரும். சோ அந்த மாதிரி வேதவியாசர் வந்தப்பறம் இதை நாலா கேட்டகரைஸ் பண்ணார். சோ ரிக் எஜுர் சாம அதர்வன அப்படின்னு சொல்லிட்டு, இது இதுக்கு இவா இவா அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணார், யார் யார் எதை எதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை வந்து நம்ம நாலு வேதங்கள் அப்படின்னு இப்ப சொல்றோம். சோ எல்லாமே வந்து ஸ்ருதி தான், எல்லாமே வேதங்கள் தான். இந்த ஒவ்வொன்றத்துக்குள்ளயும் ஒரு நாலு கேட்டகரி இருக்கு. நேத்திக்கு நம்ம எப்படி அந்த ரித்தமிக்கா சொல்லுவா மந்திரங்களை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஒன் டூ டூ ஒன், ஒன் டூ ஒன் ஒன், அந்த மாதிரிலாம் வந்து மாத்தி மாத்தி சொல்லி என்ஷோரிங் தட் த சிண்டாக்ஸ் இஸ் நாட் சேஞ்ச்ட், அதை நம்ம பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் சம்ஹிதா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பிராமணம்னு இருக்கு, ஆரண்யகம்னு இருக்கு, உபனிஷத் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் என்னன்னு நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஓகே, சோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நம்ம வேதாங்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆறு கேட்டகரிஸ் ஆஃப் வேதாஸ். அந்த ஆறு கேட்டகரி தான் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு புரிய வைக்கிறது. அதாவது இப்ப வேதத்தை சொல்லணும், கரெக்டா சொல்றாளா இல்லையா, இதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு அக்ஷரம் மாறினா கூட டிஃப்ரெண்ட் ஆயிடுமே அப்படின்னா அதுக்குன்னே ஒரு என்டயர் சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸ் இஸ் கால்ட் சிக்ஷா. இப்போ நம்ம வந்து இட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஃபெனோடிக்ஸ். ஸோ ஹவ் யூ ஷுட் ப்ரனவுன்ஸ், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா நான் வந்து இதுக்கு முன்னாடி வேதங்கள், தர்சனங்கள், சாஸ்திரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நம்ம சொல்ற இது எல்லாமே வந்து சாஸ்திரம். ஸோ சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வியாக்கரணம், வியாக்கரணம் என்னன்னா அதுவே ஒரு தனி ஓஷன். எப்படி வந்து ஒவ்வொரு வார்த்தையும் பிரிக்கணும், எப்படி ஜாயின் பண்ணா என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு என்டயர் கேட்டகரி. வேதங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வியாக்கரணம் அப்படின்பா. லூஸ் டிரான்ஸ்லேஷன் இஸ் கிராமர், கிராமர் தான் வியாக்கரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுல அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து பிரகிருதி பிரத்யயா அப்படிங்கிற ரெண்டு காம்பினேஷன்ல ஜஸ்ட் பை ஆடிங் அ ப்ரிஃபிக்ஸ் ஆர் அ சஃபிக்ஸ் டு அ ரூட் வேர்ட் வி கேன் கிரியேட் அன்லிமிட்டெட் அன்எண்டிங் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். அது வந்து வியாக்கரணத்தோட ஒரு சிறப்பு. ஸோ ஒரு வேர்டு இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா ஒரு ராமாயணம் புக்கு எடுத்து படிச்சோம்னா சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச வாழ்க்கை ஈஸியா புரியும், மகாபாரதத்தை எடுத்து பார்த்தா புரியும். ஆனா மத்த லாங்குவேஜஸ், இப்போ வந்து இங்கிலீஷோட டிக்ஷனரி வந்து நிறைய மாறிடுது இன்னைக்குள்ள. 100 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஷேக்ஸ்பியரன் புக் எடுத்தா நிறைய வேர்ட்ஸ் நம்மளுக்கு புரியாதது இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த காரணம் தான், எல்லாமே அந்த ரூட் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆகுது. நம்மளுக்கு அந்த ரூட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் புரிஞ்சதுன்னா
அத்தனை வேர்ட்ஸ் நம்மளே புது புது வேர்ட்ஸ கிரியேட் பண்ணலாம், ஆனா அந்த வேர்ட்ஸ் வந்து எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. அந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிள் இன்ட்ரெஸ்டிங் சாஸ்திரம் வியாக்கரணம். அப்புறம் சந்தஸ் இருக்கு. சந்தஸ் தான் ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும். காயத்ரி சந்தஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இத்தனை அக்ஷரங்கள் இருந்தா அதுக்கு இந்த சந்தஸ் அப்படின்னு எல்லாம் பேர் இருக்கு. வால்மீகியோட ராமாயணத்துல வந்து அவர் முதல் முதல்ல ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட அனுஷ்டுப் சந்தஸ் கண்டுபிடிச்சார். சஹஸ்ரநாமம் அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கு. அந்த மாதிரி எந்த மீட்டர்ல இருக்கு அப்படிங்கிறது சந்தஸ். கல்பசாஸ்திரம் இருக்கு. கல்பசாஸ்திரம் வந்து எப்படி நம்ம இந்த ஸ்கிரிப்சர்ஸ் அப்ளை பண்ணுவோம் டு ஆர் ரெகுலர் இது அப்படின்ட்டு. நிருக்தம் அப்படின்னா எட்டிமாலஜி, இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நிருக்தம் யூஸ் பண்றா. ஜோதிஷ சாஸ்திரம், இன்னைக்கு வந்து நம்ம ஜோதிஷம் அப்படின்னா அதை வேற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறோம், அதாவது வந்து நம்மளோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணதுக்குன்ட்டு. ஆனா ஜோதிஷ சாஸ்திரம் வந்த காரணமே வேற. இந்த அஸ்ட்ரானமிக்கல் பொசிஷன்ஸ் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா வேதங்கள் யஜ்ய யாகங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்பட்டது இந்த சாஸ்திரம். சோ இப்போ இது ஒவ்வொன்றத்துக்குமே வந்து நிறைய பிரான்சஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஆன் த ஹோல் 1131 பிரான்சஸ் இந்த வேதங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கா. அந்த அளவுக்கு அகண்டமான விஷயங்கள். சோ அதே மாதிரி ஸ்மிருதிஸ் அப்படின்னு எடுத்துட்டா, ஸ்மிருதி அப்படின்னா என்னன்னா திங்ஸ் விச் ஆர் ரிமெம்பர்ட், ஞாபகப்படுத்திருக்கிற விஷயங்கள். சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து உபவேதங்கள் இருக்கு, இதிகாச புராணங்கள் இருக்கு, உப புராணங்கள் இருக்கு, தர்ஷனாஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா தர்ஷனம் என்னன்னு. சோ தர்மசாஸ்திரங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்மிருதிகள்ல வரும். சோ இது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர். இத பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் நம்ம வந்து as we progress we will try to understand. சோ நம்ம எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப வேதங்கள் அப்படின்னு நான் சொன்னேன், அத வந்து நாலு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது டைரக்டா நம்ம பர்சீவ் பண்ணக்கூடிய விஷயம் அதுலயே நம்மளுக்கு புரிஞ்சிடும், அத பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். சோ சில விஷயம் டைரக்டா நம்மளுக்கு தெரியாது, ஆனா வி இன்ஃபர் இட் இல்லையா. ஏ இஸ் ஈக்வல் டு பி நம்ம டைரக்டா பாக்குறோம். சோ இப்போ இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் பி இஸ் கிரேட்டர் தென் சி, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்ஃபுளுன்ஸ் வந்து ஏ இஸ் கிரேட்டர் தென் சி. அந்த மாதிரி ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் எல்லாம் இருக்கு அனுமானத்துல, அதெல்லாம் வந்து இன்ஃபுளுன்ஸ் அனுமானம் அப்படின்னு சொல்லுவோம். உபமானம் சப்தம் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சப்தம் அப்படிங்கறது லூஸ்லி டிரான்ஸ்லேட்டட் அஸ் இப்ப நம்ம வேதங்களை சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் வி ஹியர் பிகாஸ் ஆஃப் த, ஏன்னா பிரத்யக்ஷமா ஒரு விஷயத்த பார்க்க முடியல, அனுமானத்துல பார்க்க முடியல. சோ நம்ம அந்த விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்த பிரமா அப்படின்னு சொல்லுவோம். சப்தங்கள் நம்மளுக்கு அல்டிமேட் அத்தாரிட்டி அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுல நம்ம இது ஒவ்வொன்றத்துக்குள்ளயுமே வந்து டீடைலா போய் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் அகண்டமா ஸ்கோப் இருக்கு. சோ இப்போ நம்ம இது ஒவ்வொன்றத்தையும் we will try to understand it as we progress in this program. சோ இப்போ I'll stop because நிறைய words இந்த லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு மைண்ட்ல செட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்போஷர் இதுக்கு இருக்கு இல்லையா. அதாவது எப்படி நம்ம எஜுகேட் ஆறோம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேர்னிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா பாஸ்டா ப்ரெசண்டா ஃபியூச்சரா பாஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா இப்போ நம்மளோட சனாதன தர்மத்துல இந்த டைம் லைன் அப்படின்னு பார்த்தாலே சைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பரத்வாஜரோட கதை நான் சொன்னேன், அது எப்படி வேதங்கள்ல இருக்க முடியும்? பரத்வாஜரே வேதத்துக்கு அப்புறம் தான் பிறந்தார், வேதம் எப்பயோ இருந்த விஷயம். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட இந்த சைக்ளிக் கான்செப்ட், இந்த யுகங்கள்லாம் திரும்ப 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 வருது இல்லையா, அப்போ இது எல்லாமே முன்னாடி டாக்குமெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஃபியூச்சரிஸ்டிக்காவும் நிறைய விஷயங்கள் நம்ம இதுல முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் பாகவத புராணம் அதுல வந்து ஆழ்வார்கள் வரப்போறா அப்படின்ட்டு பாகவத புராணத்துல சொல்லியிருக்கு. பவிஷ்யத் புராணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்ஃபேக்ட் இனிமே வரப்போற கல்கி அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்க போறது
அப்படிங்கிறது கூட நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கு. சோ இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் த திங்ஸ் இருந்தது அப்படின்னா வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் அண்ட் என்ஜாய் நிறைய விஷயங்கள் நம்மளோட தர்மத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். சோ இன்னியோட டிஸ்கஷன்ல ஏதாவது குவெஸ்டன்ஸ் டிஸ்கஷன்ஸ் யாரு கேட்கணும்னாலும் அன்மியூட் பண்ணின்னு கேட்கலாம். இல்ல பெருசா ஒரு சந்தேகம் வரக்கூடிய எந்த விதமான ஒரு தெளிவற்ற வாசகங்களும் உங்ககிட்ட இருந்து வரல, எல்லாமே தெளிவா இருக்கு. சோ மேபி இன் தி டேஸ் டு கம் அந்த அந்த பர்டிகுலர் டே நீங்க தந்திருக்கீங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. Thank you so much பிரவீனா. Thank you. மாமி வேதாஸ் இப்போ அபரா வித்யான்ற மாதிரி தான் கன்சிடர் பண்றோமா? அது ஒண்ணு ரெண்டாவது in Rigveda also we see there are many verses which talk about Saraswati river which is getting dried up. First nalla odiittu irundhenu solvanga adukapra konjam in some other verses we see that it is dried up padi kuda varum. So it is even talking about something which is we can and the environment la enna nadandittu iruka changes adha pathiyum sollittu irukanga rishigal. Then why are we considering the whole Rigveda part and not just the Upanishadic part as aparavidya? Okay. இதுல வந்து ரெண்டு விஷயம் நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது வேதங்கள்ல எதுக்கு சில ஈவெண்ட்ஸோட மென்ஷன் இருக்கு, இந்த ஸ்பெசிபிக் இந்திர இன்சிடென்ட் சில சில இன்சிடென்ட்ஸ் வந்து வேதத்துல ஏன் மென்ஷன் ஆயிருக்கு, அது ஒரு க்வெஸ்சன். ரெண்டாவது வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் கூட அதுல சிலது இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இன்சிடென்ட்ஸ் வந்து கோட் பண்ணது அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த கான்டெக்சுவல் திங் நம்மளுக்கு வந்து புரியணும். இன்ஃபேக்ட் வேதங்கள்ல நிறைய அதாவது இந்த ஆரம்ப பார்ட்ல இருக்கிற எல்லாமே வேதத்தை வந்து நம்ம ரெண்டா பார்ப்போம், ஒன்னு வந்து கர்மகாண்டம்னு பார்ப்போம், இன்னொன்னு ஞான காண்டம்னு பார்ப்போம். கர்மகாண்டம் எல்லாமே வந்து ரிச்சுவலிஸ்டிக்கா இருக்கும். சோ அப்போ அந்த இடத்துல வந்து இந்திரனை புகழறதுக்காக அவரோட இதுக்கு அவர் பண்ண விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி இருக்கிற இந்திரனை வணங்குறோம் அப்படின்னு எல்லாம் நிறைய கான்டெக்ஸ்ட் இருக்கு. இப்ப சரஸ்வதி நதி அப்படின்னா சரஸ்வதி நதி எக்ஸிஸ்ட் ஆயிருந்தது, அந்த சரஸ்வதி நதியோட இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்ட்டு அந்த சரஸ்வதி நதியை பத்தி சொல்ற விஷயங்கள் இருக்கு. சோ கர்மகாண்டம் எல்லாமே வந்து இங்க நம்ம இருக்கிற விஷயங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த நாலேஜ் எதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து ஓ இது எல்லாமே டெம்பரரி, அப்போ இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு உபநிஷத்துல நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், விச் வில் இன் டர்ன் லீட் அஸ் டு த பரபிரம்ம நாலேஜ் அல்டிமேட் நாலேஜ். சோ இதெல்லாம் கர்மகாண்டத்துல இருக்கிறது எல்லாம் டெம்பரரி அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். ரெண்டாவது நம்மளுக்கு எல்லாமே சில விஷயங்கள் டைரக்டா ப்ரூவ் ஆகுது, இதெல்லாம் உண்மை அப்படின்னு புரியறது அப்படின்னாதான் நம்மளுக்கு கான்பிடன்ஸ் வரும் வேதத்துல. ஆஹா வேதத்துல சொன்ன நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இங்க ப்ரூவ் ஆகுது, சில விஷயங்கள் நம்மளுக்கு ப்ரூவ் ஆல ஆனா வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு விசுவாசம் வரும். அப்போ வேதத்துல சொல்லியிருந்தா சத்தியம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. அதனால அதெல்லாம் பூர்வ காண்டத்துல சொல்லி உத்தரகாண்டத்துல நம்மளுக்கு வந்து எது நம்ம பார்க்க முடியாதோ எது நம்மளோட புலன்களுக்கு அப்பாற்பட்டதோ அந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்கு. அதனால ஆரம்பத்துல இருக்கிறதும் நம்மளுக்கு தேவைதான் அப்படிங்கிறது தான் எஸ்டாப்ளிஷ். வேதம் சொல்லுங்க. வேதம் வந்து கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டு நம்ம சொல்றோம், அதுலயும் பரவித்யா அபராவித்யா ரெண்டும் சொல்றோம். இப்போ வேதம்னு நம்ம வென் வி சே வேதா வி மீன் திஸ் ஃபோர் வேதாஸ் ஆர் அதர் நாலேஜ் ஆர் அதர் பிரான்சஸ் நேத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அதர் பிரான்சஸ் everywhere it is includes or only these four if we are referring to vedathiyum vedangathiyum seithu shruti appdina solluva but vandu nammalku inda actual aparavidya part appdina adula vevvera madathla konja difference approaches irukku
ஒவ்வொரு ஆச்சாரியா அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்டர்பிரேட் பண்றா. ஆனா எல்லாருமே வந்து உபனிஷத்ஸ கண்டிப்பா வந்து அப்பரா அப்படின்னு அக்செப்ட் பண்ணி கர்மகாண்டத்துல வந்து இந்த நம்ம ரிச்சுவல்ஸ் பத்தி பேசணும். ஆமா, இந்த நாலு வேதத்திலயும் இந்த கர்மகாண்டம் ஞான காண்டம்ங்கிற அந்த ரெண்டு பாகம் இருக்கா? ஆமா, நாலு வேதத்திலயுமே இருக்கு. நாலு வேதத்திலயுமே இன்ஃபேக்ட் அந்த சம்ஹிதா, பிராமணம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அது நாளைக்கு அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஆயுர்வேதம்னு சொல்லும் போது அதுலயும் கர்ம காண்டம் ஞான காண்டம்னு இருக்குமா? ஆயுர்வேதம் இந்த நாலு வேதத்துல வராது. வராது இல்ல, சோ திஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தோஸ் வேதஸ். இன்ஃபேக்ட் அதர்வண வேதத்துல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஆயுர்வேதத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்கட், துபாயில இருந்து. எஸ் வெங்கட், நமஸ்தே. If you want to learn more, can you give some kind of pointers? What could be the good start to read in either in Tamil or in English? Some kind of further sources? லாஸ்ட் டே இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்தர் ரீடிங்கோட இது ஒரு இது பண்ணுவோம். ஓகே, இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூ ஆர் டேக்கிங் இட் வெரி இன்ட்ரஸ்டிங் வே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். தேங்க் யூ. ஓகே. எனி अदर क्वेश्चंस ஆர் வீல் ராப் இட் அப் ஃபார் தி டே. சோ நாளைக்கு we will continue with the other aspects of the structure. தேங்க் யூ. தன்யவாதம். Thank you. Thank you.